ஐயா இன்னைக்கு நீ மீன் பிடிக்க போக முடியாது என்னது பீதி ஏ மக மீன் பிடிக்க போகலடா இன்னைக்கு எங்க குடிசையில அடிபரியாதுங்களே அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க நம்ம முதலாளி வீட்ல வேலை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்ல இருந்து ஆள் அனுப்புறதானே முறை அது உங்களுக்கு தெரியும் இல்ல இன்னைக்கு நம்ம முதலாளி வீட்ல வேலை செய்ய போக வேண்டியது உங்க குடும்பத்து முறை சரிங்க நாங்க அடிமைங்க மறுத்து பேச முடியுமா வரதா வா சம்பந்தி நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது ஓஹோ உங்க வியாபாரம் எப்படி என் வியாபாரத்துக்கு அடிப்படையே தகிரீந்தா அது ஒண்ணு இருந்துட்டா எதை வேணும்னாலும் போட்டு புரட்டலாம் இப்போ எதை போட்டு புரட்டிட்டு இருக்கீங்க திரைகடல ஓடியும் திரவின் தேடுன்னு சொல்லுவாங்க அது போல என் வியாபாரம் கடல தாண்டி தான் நடந்துட்டு இருக்கு பெரிய வியாபாரம் தான் சாவுடுங்க டேய் டேய் அருள் என்னடா கத்தியோட விளையாட்டு சம்பந்தி அவர் கத்தியோட விளையாடல அவரோட வீரத்தை காட்டுறார் சம்பந்தி ஏது இந்த கத்தி எல்லாம் அப்பா பீமாப்பூர் மகாராஜா உபயோகிச்ச கத்திகள் அங்கல்ல சீப்பா வெளிக்கு வந்தது மாமா வாங்கி போட்டாரு ஹலோ மாமா எப்ப வந்தீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நீ சௌக்கியமா இருக்கியா வெரி மச் அப்பா கேவல் பிரதர்ஸ் கிட்ட இருந்து போன் வந்தது நான் ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் செட் ரெடியா இருக்கா செட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை கேஷா வாங்கிட்டு போயிடுங்க எங்க அப்பா கிட்ட பிளாக் மணி தான் இருக்குன்னு சொல்றாரு என்ன பாட்டடட என்னம்மா இது பணத்தை பத்தி பேசினா கருப்பு வெள்ள சேப்பனு கலரை பத்தி பேசுறீங்க நீங்க தரப்பா சொன்னீங்க என்கிட்ட ஒயிட்டே கிடையாது பிளாக் தான் ஐயோ திருப்பி திருப்பி பிளாக் 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 எனக்கு விரோதிகள் வெளியில இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கு சரி விடுங்க நமக்குள்ள தான பேசிக்கிறோம் ஏன் சம்பந்தி பிளாக் எவ்வளவு சம்பந்தி ஏன் வயித்தத்துல கொட்டிக்கிறீங்க அப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட ஒரு 32 லட்சம் மாப்பிளே நான் நல்லா இருக்கது பிடிக்கலையா சாப்பாடு எப்படி இல்ல மாமா அந்த பிளாக் பத்தி ஒரு முடிவுக்கு வரேன் பெரிய முக்கியமான விஷயம் ஆளை வந்து பாப்பல சாப்பாடு எப்படிமா சாப்பாடு ரெடிப்பா ஐயா உச்சி வெயில் ஆயிருச்சுங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் முடியாது எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு சரிங்க ஐயா ரொம்ப தாகமா இருக்கு ஒரு வா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும் தயவு செய்து சரி சரி போயிட்டு வா ஏய் இங்க வா இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு சப்பாத்து கேக்குதா கோழி
ஒரு தப்பும் பண்ணலீங்க, பசி தாங்க முடியலீங்க, அதனாலதான் கேள்விக்கு என்னடா கலாட்டா? உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். என்ன தத்துவம் பேசுற? இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த ஏழைக்கு நியாயம் கேட்க. ஓஹோ, உங்க பதவியை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக தன் உழைப்பையே உங்களுக்கு எல்லாம் சாதகமா எழுதி கொடுத்துருக்கானே, இந்த எழுதலாம் பாருங்க. உங்களை எல்லாம் செல்வத்தை மிதக்க விட தான் சேர்த்த பொண்ணு கிடக்கிறானே, அந்த ஏழையை பாருங்க. மருமையை தான் சுமந்துட்டு நீங்களாம் சுகம் அனுபவிக்க தன் தத்தத்தை வியர்வையா உங்க காவிரி ஓட விடானே, அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் நல்லா பாருங்க. அவன் என்ன செய்யக்கூடாத குற்றத்தை இப்படிச்சீங்க? அவன் திருடனா? எதை திருடினான்? உங்க சொத்தையா, சுகத்தையா, சொகுசான வாழ்வையா, எதையா திருடினான்? மான ரக்கம் இல்லாம அவன் சொத்தையை திருடி இருக்கான். இல்ல, ராத்திரி பகல் பார்க்காம வெயில உருகி மழையில கரைஞ்சி உங்க வசதி பெருக்க பாடுபடானே அந்த தொழிலாளி. அவன் ஓயாத உழைப்புக்கு எதிர்பார்த்த கூலி என்ன செய்வான்? ஒரு கவனம் சோறு. அது கூட அவனுக்கு கிடைக்காத போது தன் பசியை செலுத்திக்க கேவலம் அந்த சப்பாத்தி எடுக்கிறது குத்தம் இல்ல, திருட்டு இல்ல, அது அவனுக்கு உரிமையும் கூட. நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுறத நாங்க கேட்க தயாரா இல்லை. வெளியே போறே இல்லையா? நீ நான் நினைச்சத சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். டேய், யாராங்க உன கழுத்த பிடிச்ச வெளியில? நான் எரிய நெருப்பு, என்னை யாரும் நெருங்க முடியாது. ஓஹோ, எரு வர நெருங்கலா, நீ தாங்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை இப்பவே ஏற்படுத்திக்க விரும்பினா நான் தயார். டேய், இனிமே உன்னோட இந்த துப்பாக்கி தான் பேசு. அப்பா, என்ன பண்றேன்? நில்லுமா, இவன் உயிர் ஏன் கையால தான் போகணும்னு இருந்தா நீ எப்படி தடுக்க முடியும்? ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு. என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தி, என்ன இது ரகலை? போங்க, ரிவால்வர் உள்ள வச்சுக்குவாங்க. உனக்கு என்ன பாவம்? எனக்கா இந்த ஏழை அந்த நாக்கால உட்காரணும், உங்க போல அவனுக்கு மேஜையில சாப்பாடு பரிமாறணும், அதை ரசிச்சு வயிறாக சாப்பிடணும். இப்ப எனக்கு இதுதான் வேணும். இவன் நாற்காலியில் உட்காரணுமா? மேஜ மேல சாப்பாடு? ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்களேன். எனக்கு அவரை இந்த நாற்காலியில் உட்காருவீங்க, நானே பரிமாறேன். உங்க தாயுடத்துக்கு நன்றிமா. பசியோடு இருக்கிற ஒருத்தன் சாதத்தை அள்ளி அள்ளி அனுபவிச்சு சாப்பிடறத பார்க்கும்போது கல் மனசு கூட கரைஞ்சு போயிடுமா. பையா சித்தத்தான் போட்டிருக்க? ஆமா, இறந்துட்டானா?
இல்ல பத்தினிங்க நரக வேலையில இருந்து அவன் விடுதலை பெற்றுத்தான் உங்க முதலாளி வர்க்கத்தினுடைய கணக்குப்படி ஒரு படி சோத்துக்கு என்ன வேலை தெரியுமா ஒரு உழைப்பாளியனுடைய உயிர் நாய்க்கு வீசியதில் எச்சல் நிலையில் இருக்கிற மிச்சல் சோறு கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கிறதுதான் நாம் வாழவும் இந்த சமுதாயத்தில் இல்லை பாலைவனத்தில் நாம் வசிக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை அதற்கான நடுவில் ஈரமுள்ள நெஞ்சங்களே இந்த ஏழைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள் இதயமுள்ள மனிதர்களே இந்த குழந்தைகளுக்கு ஒரு முடிவெட்டுங்க பொன்னம்மா முருகப்பா உங்க பிள்ளை அநியாயமா யாரோ கொன்னுட்டாங்க என்னது என் பிள்ளை செத்துட்டானா என் மகனை கொன்னுட்டாங்களா ஐயோ என்னையா இது அக்கிரமம் காலையில்தான் அந்த மாதிரி முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிக்கிட்டு போனேன் அதுக்குள்ள இந்த மாதிரி பணமாயிடுவான்னு நினைக்கவே இல்லையே ஆமா பிணமா தான் சாஞ்சா என் கண் முன்னால தான் இந்த குடும்பம் நடந்தது இந்த பரிதாப முடிவுக்கு யாராவது ஏற்பட்டது தெரியுமா இவனை கசக்கு பிழிஞ்சு வேலை வாங்கி காரும் பங்களாவுமா சொத்தும் சுகமுமா நாளுக்கு நாள் தன்னை பயத்திட்டு இருக்கானே அதே முதலாளியா தான் முதலாளியா அவராலையா இவன் செத்தான் எனக்கு ஒன்னும் புரியலீங்களே உங்களுக்கு எதுவுமே புரியாது புரிஞ்சக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை நீங்க வாழறதுக்காக கூலி கேட்கறீங்க இல்லையே உங்க உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தா தானே கொஞ்சமாவது ஜீவன் இருந்தா தானே உங்களுக்கெல்லாம் படியிறக்கிற சீமானுக்கு காலமெல்லாம் உங்களால் உழைக்க முடியும் அதுக்காக ஒரு பிடி சோறு கிடைச்சா போதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதே தான் இதோ செத்து கிடைக்கிறானே இந்த அப்பாவி இவனும் நினைச்சான் அதுக்காக அவன் நினைப்பு தவறுன்னு நினைச்சு உங்க முதலாளி கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா மரணம் ஆமா மரணம் சமரசம் உலாவும் இடமே என் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் ஏமா சாப்பிடாம கூட எங்க அம்மா சுத்திட்டு வர கேப்பா ஒருவேளை நான் சாப்பிடலனா என்னப்பா கெட்டு போயிடும் நல்ல கேள்வி கேட்டப்போ வேளா வேளைக்கு சாப்பிடலனா உடம்பு கெட்டு போடாது அப்பா நீங்க என்கிட்ட காட்டுற அனுதாபத்துல நூத்துல ஆயிரத்துல லட்சத்துல ஒரு பங்கு பசிக்காக ரெண்டு சப்பாத்தி துண்டை இந்த வீட்டுல இருந்து எடுத்தானே ஒரு ஏழை அவனுக்கு காட்டிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்காதுப்பா இன்னைக்கு ஒரு மரணம் இந்த வீட்டுல ஏற்பட்டிருக்காது இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீயே அரட்டிக்கிற போய் சாப்பிடு எதுப்பா சின்ன விஷயம் பாவம் ஒரு ஏழை அடிச்சு கொல்லப்பட்டிருக்கானே அதுவா சின்ன விஷயம் அப்பா உங்ககிட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு எந்த அக்கிரமத்தையும் செய்யலாம் நீங்க நினைச்சா அதுக்காக நான் வெக்கப்படுறேன் கமலி அப்பா இப்படி எதிர்த்து பேசுறது உனக்கே நல்லா இருக்கா நியாயத்துக்காக அப்பா வேணும் ஆண்டவனை கூட எடுத்து பேசலாம் அதுல தவறு இல்லக்கா ஏன் சாந்தி உன் தங்கைய அவ்வளவு சுலபமா சமாதானப்படுத்த முடியும் நினைக்கிறியா அவ யார வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு படிச்சிருக்க அத்தா அக்கிரமத்தையும் அதர்மத்தையும் புரிஞ்சுக்க மனுஷத்தன்மை இருந்தா போதும் அதுக்கு படிப்பு தேவையில்லை என்னம்மா இது அதர்மம் அக்கிரமம் நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்ப என்ன ஆயிடுச்சு என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க மாடு மாதிரி உழைச்சி கால் வைத்து கஞ்சியாவது தங்களுக்கு ஊத்துவான்னு அவனை பெத்தவங்க எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க மகனோட பிணத்துக்கு முன்னாலே அந்த வயசான தாயும் தந்தையும் கதறி எழுத பரிதாப காட்சியை பார்த்தப்போ என் நெஞ்சே வெடிச்சிட போல இருந்தது ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் அந்த ஏழைகளோட சாபம் நம்ம குடும்பத்தை எரிக்காம விடவே விடாது என்ன ஏண்டா கும்பிடுற அவர் தான் கொடுக்கிறாரு போய் வாங்கிக்கோ அண்ணே இன்னும் கொஞ்சம் இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு தெரியுமா ஆபத்துக்களை சமாளிக்கதே எனக்கு ஒரு பொழுதுபோக்கா போச்சு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல
இப்ப என்ன அடிக்க வந்தாரே இவனுக்கு என்ன என்ன விரோதம் இவன் இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லையே உங்க மேல ஒண்ணும் விரோதம் இல்ல முதலாளிகள் எல்லாம் அவனை தூண்டி விட்டுட்டாங்க அப்படியா அண்ணே நான் தப்பா சொல்றதா நீங்க நினைக்காதீங்க பணக்காரங்களோட நீங்க தகராறு பண்ணிக்கிறது எனக்கு அவ்வளவா நல்லதா படல ஏ உங்க உயிருக்கு ஆபத்து உண்டாக்க கூட அவங்க